வணக்கம், இது உங்கள் தினகதிர். தமிழ்நாட்டில் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைந்து வருவது நீண்ட கால பாரம்பரியமாக இருந்து வருகிறது. நடிகர்கள் பெரும்பாலும் அரசியல் வாழ்க்கையில் இறங்குகிறார்கள். குறிப்பாக கோலிவுட் திரையுலகில் காணப்படும் இந்த போக்கு முன்னாள் ஐகான்களான எம்யுஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜே ஜெயலலிதா மற்றும் திரைப்பட எழுத்தாளர் எம்யு கருணாநிதி ஆகியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறது. இந்த வரிசையில் சில வருடங்களுக்கு முன்பு மக்கள் நீதி மய்யம் என்ற அரசியல் கட்சியை நிறுவியவர் கமல்ஹாசன். சமீபத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கியவர் நடிகர் விஜய். அவரது ரசிகர்களால் தளபதி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் அதிக ரசிகர்களை கொண்ட தமிழ் திரையுலகில் நட்சத்திரமான விஜய் கணிசமான காலமாக தனது அரசியல் பிரவேசத்தை பற்றி யோசித்து வருகிறார். அவர் தனது இலாப நோக்கற்ற அமைப்பான விஜய் மக்கள் இயக்கத்தை முழு அளவிலான அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார் என்பதை சமீபத்திய முன்னேற்றங்கள் வெளிப்படுத்துகின்றன. சென்னை ECRல் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசியல் கட்சியில் தலைமை பொறுப்புகளில் பணியாற்றும் அவரது அதிகாரப்பூர்வ ரசிகர் மன்றத்தை சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை ஒன்று சேர்த்தனர். அரசியல் முயற்சியில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. களப்பணிக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து வருகின்றன. மேலும் அவரது தற்போதைய பணி கடமைகளை தொடர்ந்து விஜய் பொதுமக்களிடம் உரையாற்றி தனது அரசியல் திட்டங்களை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமாவை பொறுத்தவரை விஜய் கடைசியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 2023 வெளிவந்த லியோ திரைப்படத்தில் நடித்தார். தற்போது அவர் இயக்குனர் வெங்கட் பிரபுவுடன் தனது அடுத்த திட்டத்தில் எல்லா காலத்திலும் சிறந்தவர் என்ற தலைப்பில் கையெழுத்திட்டுள்ளார். விஜய், மீனாட்சி சௌத்ரி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அமீர், மோகன், லைலா, சினேகா, யோகி பாபு, வி கணேஷ், வைபவ், ஜெயராம், பார்வதி நாயர் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். விஜயின் அரசியல் அபிலாஷைகள் முக்கிய இடத்தை பிடிக்கும் அதே வேளையில் சினிமா மற்றும் பொது சேவை ஆகிய இரண்டிலும் அவரது அர்ப்பணிப்புள்ள ரசிகர்களின் கவனத்தை தொடர்ந்து ஈர்க்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.